வெல்கம் டு மேட்ச் கம்யூனிட்டிங் ஸ்கூல். ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஃபிலிம் மினிட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு என்ன பண்ணுன்றது தான் ஜென்ரலாக வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்னன்னா அந்த வீடியோ வந்து இப்போ போடுறோம். ஃபிலிம் மினிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏஜ் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 25-26 வயசுக்கு மேலே ஒருத்தர் வந்து என்ன படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட என்ன கேட்போம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுற அசன் கதை வேலை பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் ஃபிலிம் மினிட்டருக்கு அசனாக ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஃபிலிம் மினிட்டர் அசனாக ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து உங்களுக்கு இன்கம்லாம் தர மாட்டாங்க. ஆப்வியஸாக வந்து என்னன்னா, உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும். ஸோ நீங்கள் தான் உங்ககிட்ட போய் கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஒரு 6-7 மந்த்ஸ் என்ன ஆகுனா, அவங்கள பார்ப்பாங்க, நீங்கள் வந்து உங்களோட வில்லிங்னஸ் எவ்வளோ இருக்குது கற்றுக்கிறதுக்கு, உங்களோட பேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு படம் கூட நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு பேட்டான் சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் கன்வீனியன்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் உங்களுக்கு அவங்க ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி 2-3 இயர்ஸ் நீங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பயங்கரமாக உங்களால் இன்கம் சம்பாதிக்க முடியாது, பட் அந்த 2-3 இயர்ஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு எடிட்டர் போகிறீங்க, விஷயம் கற்றுக்குறீங்க, பல பேரை மீட் பண்ணுறீங்க, ஏன்னா அவர்கிட்ட தான் நீங்கள் பல டேரக்டர்ஸ் மீட் பண்ண போகிறீங்க, ஃபியூச்சர் ஏடிஸோட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபிலிம் டிபார்ட்மெண்ட் இதில் நீங்கள் இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லாருமே ஸ்ட்ரகிள் தான் வந்தோம். ஸோ இதை நீங்கள் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த டைம் உங்கள் லைஃப் இருக்கான்றது தான் வந்து நான் என்னோட கேள்வியாக இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பயங்கர சப்போர்ட்டாக இருப்பாங்க, அதனால 25-26 கூட அவங்க பிரச்சனை இல்லை, ஒரு 3 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறதில்ல. பட் ஒரு மற்ற பசங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ அவனோட கமிட்மெண்ட்டாக அவன் பார்த்துக்கணும் அப்படின்னு இருப்பான். அதனால தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவேன். ஸோ ஒரு ஃபிலிம் எடிட்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபிலிம் எடிட்டர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கணும். இதுதான் வந்து ப்ராசஸ், இதுதான் நீங்கள் செஞ்சாகணும். ஸோ ஒரு ஃபிலிம் எடிட்டர் ஆகணும் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் எடிட்டர்கிட்ட நீங்கள் அசிஸ்டன் ஜாயின் பண்ணணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஃபிலிம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய எடிட்டர்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ஃப்ரெண்ட் அப்படின்னால, ஒன்ஸ் நான் எங்கள் ஃபுல்லாக கோர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பல டெஸ்ட்லாம் வைப்பாங்க, நான் எல்லா டெஸ்ட்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஒன்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக இஸ் ரெடி ஃபார் ஃபிலிம் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன மாதிரி வந்து என்கிட்ட உங்கள் அசிஸ்டன்ஸ் தேவைன்னா சொல்லுவேன், நான் தரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உங்ககிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நான் அசிஸ்டன்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து டெஸ்ட் வச்சு ஒரு இன்டர்வியூ வச்சு பை ஏதாவது கிளிப்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி தான் பல பேர் வந்து இங்கே படித்து ஃபிலிமில் இப்போ அசிஸ்டண்டாக இருக்காங்க. ஸோ ஒரு ஃபிலிம் எடிட்டராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆகி தான் ஆகும், அது ஃபிலிம் எடிட்டர்கிட்ட போய் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அது ஒரு ப்ராசஸ் வந்து 3-5 இயர்ஸ் ஆகும். சில பேருக்கு லக் இருந்தால் ரெண்டு படத்துலேயே வந்து அவங்க எடிட்டர் ஆகுங்க, சில பேருக்கு 5-6 படம் கூட ஆகும். ஸோ அவங்களோட லேர்னிங் கெபாசிட்டி அண்ட் திங்ஸ் மூவ் ஆன் வித் பீப்புள் தான். தேங்க்யூ.